போட்டு ஒருவையில் என்ன தால் பண்டிரியே? போன் கம்மெனியான் எட்து

நான் நான் எப்படி செய்றேனோ அப்படிதான் சொல்லித் தருவேன் ஆ சே சே சொல்லி முதல்ல ரெண்டு கையை நல்லா சோப்பு போட்டு கழுவணும் எதுக்கு சமைக்கிற சமையல் வந்து சுத்தமா இருக்கணும்ல நான் என் கையை எப்பவுமே சுத்தமா தான் வச்சிருப்பேன் வேற சொல்லு அதுக்கு அப்புறம் மூஞ்சிக்கு கொஞ்சம் நல்லா சோப்பு போட்டு கழுவணும் எதுக்கு மூஞ்சி கழுவணும் என்ன மூஞ்சில போட்டு சமைக்க போறேன் அது கண்ணு மூஞ்சில தானே இருக்கு சமைக்கிறவங்க முதல்ல அழகா இருக்கணும் சுத்தமா குளிச்சி மூஞ்சி கழுவி கையெல்லாம் கழுவி நல்லா சுத்தமா சமைச்சாதான் சமையல் நல்லா சுத்தமா வரும் இப்படி மூஞ்சியை கோணிக்கிட்டே உட்காந்துருந்தா சமையல் ஒரு பக்கம் கோணிக்கிட்டுல போவோம் கரியிலே குளிச்சிட்டேன் குழம்புக்குல போ அதை சொல்லி தான் முதல்ல முதல்ல கறிய நல்லா அரிஞ்சு கழுவி வெச்சுக்க ஏ கறிய எல்லாம் அரிஞ்சு கழுவி வெச்சாச்சி அடுத்து வெங்காயம் தக்காளி வெட்டி வெச்சிடணும் ஏ வெட்டியாச்சு வெட்டியாச்சு வேற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வெச்சுக்க அது அரைச்சாச்சு வேற தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சு வெச்சுக்க அரைச்சாச்சு அரைச்சாச்சு அதையும் செஞ்சாச்சு வேற அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம் இனி எது கூட்டி எனக்கு சமைக்கிறது எப்படினு சொல்லி கூட எதுக்கு இந்த லிஸ்ட் எல்லாம் நீ யார் எழுதுச்சனா கத்தி தொலைக்க சொல்லி இரு வேற சட்டி இதுக்கு அடுப்புல வைக்கணும் அப்புறம் என்ன செய்யணும் அடுப்பு பத்த வைக்கணும்

அது ஓயிஸ்டன் தான் டோபமண்டே ஆனா ஆட்டுக்கறி வேக ரொம்ப நேரம் ஆகும் பாத்துக்க எவ்வளவு நேரம் ஆகும் குழந்தை அது ஒரு அரை மணி நேரம் ஆகும் சட்டியில போட்டு அவிச்சினா கறிக்கு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா அவிச்சிட்டு அரைச்சி வச்சு தேங்காய் சோம்புலா இருக்கலாம் அதெல்லாம் உள்ள போட்டு கொதிக்கும் போது கொஞ்சோண்டு கரு மசாலா தூள் போட்டு ஆட்டு கறி குழம்பு மசாலா போடணும் அது ரொம்ப ருசியா இருக்கும் அது கொதிச்ச உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான் அப்படியே சட்டியோட தூக்கிட்டு போய் தெருல வச்சு திறந்து வச்சிருந்தோம்

Ancari puji kerana jauh mencetari.